வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்திருக்கும் நாங்கள் ஜெஃப்ரி ஜெபதாஷன், லாஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானின் குடியரசு தின நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கோலாகலமாக நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரின் பிரத்யேக செயலாளராகவும் விசேட உதவியாளராகவும் 33 வருடங்களாக செயற்பட்ட சுதாத் சந்திரசேன ராஜினாமா. அரசாங்கத்திலிருந்து பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டதன் காரணம் என்ன? நிஷாந்த முத்துஹெட்டிகம தெளிவூட்டல். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை வெற்றி கொள்ள குறைந்த அளவு பெரும்பான்மையே போதும் என சட்டத்தரணிகள் தெரிவிப்பு. பாகிஸ்தானின் 62வது குடியரசு தினம் இஸ்லாமாபாத் நகரில் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. அதில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். பாகிஸ்தானின் குடியரசு தினத்தில் பங்கேற்க வருகை தந்த ஜனாதிபதியை அந்நாட்டு பிரதமர் ஷஹித் ககான் அப்பாசி வரவேற்றார். இரு நாட்டு ஜனாதிபதிகளும் வருகை தந்த பின்னர் குடியரசு தின நிகழ்வுகள் ஆரம்பமாகின. ராணுவ மரியாதை அணிவகுப்பு மற்றும் விமானப்படையின் கண்காட்சி ஆகியன குடியரசு தினத்தை அலங்கரித்தன. பாகிஸ்தான் ராணுவத்தினருடன் பஹ்ரைன், ஜோர்தான், ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளின் ராணுவத்தினரும் கலந்து கொண்டிருந்தனர். குடியரசு தினத்தை கலாசார நிகழ்வுகளும் அலங்கரித்தன. இதேவேளை இஸ்லாமாபாத் நகரில் புனரமைக்கப்பட்ட சர்வதேச பௌத்த மத்திய நிலையம் இன்று மாலை ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 23 பாகிஸ்தான் கொண்டாடுகின்ற குடியரசு தின நிகழ்வுகள் இன்று காலை 9 இஸ்லாமாபாத் ஷக்கர்பான் மைதானத்திலே கோலாகலமாக ஆரம்பமானது. இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்றைய குடியரசு தின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பாகிஸ்தான் விஜயத்தின் இறுதி நாள் நாளை. நாளைய தினம் ஜனாதிபதி பாகிஸ்தான் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றார். எதிரொலியான விரிவான தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பெஸ் செய்திகளுக்காக இஸ்லாமாபாத் ஷக்கர்பான் மைதானத்தில் இருந்து ரியாஸ் ஹாரிஸ். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளராக 33 வருடங்களாக கடமையாற்றிய, இறுதியில் விசேட உதவியாளராகவும் செயற்பட்ட சுதாத் சந்திரசேகர தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா தொடர்பில் 7 பக்கங்களை கொண்ட கடிதம் ஒன்றை ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர் அனுப்பியுள்ளார். நாடு மற்றும் கட்சியின் எதிர்காலம் மிகவும் கவலைக்குரிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அதற்கான பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய நபர் தாங்கள் என்பதால் அதன் பொருட்டு இந்த கடிதத்தை எழுத தீர்மானித்தேன். உங்களுடைய நிலைப்பாடு, செயற்பாடு, உபாயங்கள் தொடர்பில் ஏனைய சகலரையும் விட மிகுந்த தெளிவு எனக்கு மாத்திரமே உள்ளது. அதிகாரம் கிடைத்தவுடன் அனைத்தையும் மறக்கும் நீங்கள் உங்களுக்கே உரித்தான வேறு உலகத்தில் பிரவேசிப்பது உங்களுடைய இயல்பாகும். சகல தவறுகளுக்கும் அதுவே அடிப்படையாகும். மற்றையவர்களை நீங்கள் தட்டி கொடுத்து பாராட்டுவதை தாங்கள் அசௌகரியத்துக்கு உள்ளாகியுள்ள சந்தர்ப்பங்களில் மாத்திரமே மிக அரிதாக காண முடியும். செஞ்சோற்று கடன் தீர்ப்பதோ அல்லது அப்படியானால் என்னவென்று தெரியாமல் நடந்து கொள்வதோ உங்களுடைய கபட நாடகமாகும். தலைவர் ஒருவரிடம் இருக்கக்கூடிய அடிப்படை தகைமைகள் உங்களிடம் மேலோங்கி இருந்தால் நான் இரவு பகலாக பிரார்த்தனை செய்த வகையில் உங்களை ஜனாதிபதியாக்கும் கனவு சில வருடங்களுக்கு முன்னரே நனவாகியிருக்கும். என்றாலும் தற்போது நாம் அதிக காலம் தாழ்த்தி விட்டோம் என்றே எனக்கு தோன்றுகிறது. அதனை நிரந்தரமாகவே நிறைவேறாத கனவாக இருப்பதற்கு உங்களுடைய செயற்பாடுகள் அமைகின்றன. என்னுடையதும் உங்களுடையதும் மாத்திரமன்றி ஒட்டுமொத்த கட்சியின் உறுப்பினர்களின் எதிர்பார்ப்புகள் நீரில் அடித்துச் சென்றுவிட்டன. நீங்கள் உங்களுடைய பிம்பத்தை முழுமையாக சிதைத்துக் கொண்டீர்கள். அது மாத்திரமன்றி உங்களையும் கட்சியையும் அழித்து வருகின்றீர்கள். அன்று உங்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதைக்குரிய அன்பு இருந்தது. எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் மற்றும் தீர்மானங்களை எடுக்க முடியாத தன்மை ஊடாக நாடும் கட்சியும் உங்களால் அழிவடைகின்றது. தாமரை மொட்டி இம்முறை தேர்தலில் குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றியை காண்பதற்கு அவர்களின் அதிசிறப்பு வாய்ந்த திறமையல்ல காரணம்.
உங்களுடைய ஆளுமையற்ற தலைமைத்துவமே அதற்கு காரணமாக அமைந்தது. நீங்கள் மேன்மேலும் தாமதிக்க கூடாது. அப்படி நடந்தால் அனைத்தும் அழிவை நெருங்கிவிடும். கட்சியின் உறுப்பினர்கள் உங்களுடைய பெயரை கேட்டவுடன் கடும் ஆத்திரமடைவதுடன் அவர்கள் ஒன்றிணைந்து உங்களுக்கு எதிராக எழுந்து நிற்பதுடன் உங்களுக்காக எதனையும் செய்ய எவரும் முன்வரவில்லை. நீங்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கும் போதோ என்னால் நியமிக்கப்பட்ட தொடர்பாடல் செயலணியூடாக அச்சுறுத்தல், மிரட்டல், இழிவுபடுத்தல் ஆகியவையை முன்னெடுத்த போது அவற்றை முறியடித்து கட்சி ஆதரவாளர்களின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு நான் தலைமைத்துவம் வழங்கியுள்ளேன். அது மாத்திரமன்றி 36,000 பேர் வரை உறுப்பினர்களாகவும் 576 தொகுதி ரீதியான அதிகாரிகளும் 7,800 பேர் பிரபல செயற்பாட்டாளர்களும் 134 தேசிய அமைப்பாளர்களையும் என்னால் நியமிக்க முடிந்துள்ளது. தொடர்பாடல் செயலணி அன்றிலிருந்து இன்று வரை இந்த கட்சியினுள் உருவாக்கப்பட்ட பிரதான செயற்பாட்டு அமைப்பாக இருப்பதுடன் நான் அது குறித்து பெருமை அடைகிறேன். அவ்வாறான கட்சிக்கான உங்களின் தலைமையில் ஒரு பேரணியை கூட நடத்த முடியாத பட்சத்தில் தொடர்பாடல் செயலணி குருநாகலில் அதி சிறப்பான ஊர்வலத்தையும் மேதின கூட்டத்தையும் நடத்தியது. தொடர்பாடல் செயலணியின் எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் கட்சியிடமிருந்து ஒரு சதத்தையேனும் பெறாமல் என்னுடைய நண்பர்களின் உதவியில் இன்று வரை அதனை செயற்படுத்தியுள்ளேன். தொடர்பாடல் செயலணி என்பது உங்களையும் கட்சியையும் பாதுகாப்பதற்காக முன்னின்று செயற்பட்ட ஒரு காரணியாகும். திரைமறைவில் பாடுபடும் எவருக்கும் வெளிப்படையாக அதற்கான பலாபலன் கிடைக்காது என்பதை உங்களூடாகவே நான் அறிந்து கொண்டேன். நம்முடைய கனவுகளுக்கு உந்து சக்தி அளிக்கும் வகையில் நீங்கள் பிரதமராக பதவி பிரமாணம் செய்த நிகழ்வு அமைந்தது. அது எங்களின் மாபெரும் வெற்றியாகும். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி அவர்களுக்காக அலரி மாளிகையில் விருந்து உபசாரம் ஒன்றை நடத்தி நன்றி பாராட்ட வேண்டுமென நான் பல சந்தர்ப்பங்களில் உங்களிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு சாகலவை தெளிவுபடுத்துங்கள் என்பதே நீங்கள் அளித்த பதிலாகும். அன்று முதல் இன்று வரை 3 வருடங்களாகியும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதனூடாக நான் வெட்கி தலை குனிவதுடன் அதனால் மிகுந்த கவலை அடைகிறேன். எனது உதவியாளர்கள் முன்னிலையில் நான் நிற்கதிக்குள்ளானேன். உங்களுக்காக எனது கடமைக்கு அப்பால் சென்று அர்ப்பணிப்பு செய்த போதிலும் எனக்கு ஏற்பட்ட நிலை இதுவெனின் அப்பாவி ஆதரவாளர்கள் தொடர்பில் கவலை அடைவதை தவிர வேறு எதனையும் கூற முடியாது. அது மாத்திரமன்றி எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியல் நியமனங்கள் வழங்கப்பட்ட போது தொடர்பாடல் செயலணியின் தகுதி வாய்ந்த 50 பேரின் பெயர் பட்டியலை நான் பல தடவைகள் உங்களிடம் ஒப்படைத்தேன். அவர்களுள் ஒருவருக்கேனும் எந்த ஒரு நியமனங்களும் கிடைக்காது அவர்கள் துரதிருஷ்டவசமானவர்களாக உள்ளனர். ராயல் கல்லூரிக்கு செல்லாத, ஊர்வலங்களில் செல்லாத யானைகள் என்பதாலேயே அவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு குறைந்தபட்ச வரவேற்பு கிடைக்குமாயின் எப்போதும் உங்களுக்காக செயற்படுவார்கள். அமைச்சர்களின் பின்னால் சென்று எமது உறுப்பினர்கள் சிலர் பதவிகளை கேட்டபோது நீங்கள் ரணிலுக்காகவே செயற்பட்டீர்கள், எனவே அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற பதிலே அவர்களுக்கு கிடைத்தது. ஷிரா லக்திலக்க மைத்ரி குணரத்ன குழுவினர் உங்களை தலைமைத்துவத்திலிருந்து நீக்குவதற்கும் உங்களுக்கு எதிராகவும் மாத்திரையிலிருந்து கொழும்பு வர ஏற்பாடு செய்திருந்த பேரணி அன்று கொழும்பிற்கு வருகை தந்திருந்தால் அன்றே பிரதமர் பதவியில் அமர்வது கனவாக உங்களுக்கு இருந்திருக்கும். அமைச்சர் மங்கள சமரவீரவுடன் குருந்துப்போலு ராணுவத்திற்கு நான் அன்று தலைமைத்துவம் வழங்கி தொடர்பாடல் செயலணியுடன் செயற்பாடுகளை முன்னெடுத்தமையையும் கட்சியை காப்பாற்றியமையையும் தற்போது அனைவரும் நீங்களும் மறந்திருப்பீர்கள். நீங்கள் பிரதமராகிய பின்னர் குருந்துப்போல வழக்கின் பிரதிவாதிகளான சுமார் 86 பேரை அலரி மாளிகைக்கு அழைத்து நன்றி தெரிவிக்குமாறு நான் வேண்டுகோள் விடுத்த போதிலும் இன்று வரை அந்த சந்தர்ப்பத்தை வழங்காமையை வெட்கத்துடன் நினைவு கூறுகிறேன். உங்களை பாதுகாப்பதற்காக வீதியில் இறங்கி துப்பாக்கிச்சூடு மற்றும் தாக்குதலுக்கு உள்ளாகியமையால் அவர்களுள் 3 தற்போது உயிரிழந்துள்ளதுடன் 2 பேர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த கடிதம் தொடர்பான முழுமையான தகவல்களை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இலங்கையின் பிரதான மற்றும் தனிப்பெரும் அரசியல் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானங்களை எடுக்கும் பிரதான குழுவாக அக்கட்சியின் மத்திய செயற்குழுவே விளங்குகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை மற்றும் திட்டங்களை மத்திய செயற்குழுவே தீர்மானிக்கும். தலைமைத்துவத்தின் செயற்பாடுகளே ஐக்கிய தேசிய கட்சி நாளுக்கு நாள் சரிவடைவதற்கான காரணமாகும். அக்கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்களை தலைவரை பாதுகாக்கின்றமை கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களின் ஊடாக தெரிவாகின்றது. அக்கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்களை தலைவரை பாதுகாக்கின்றமை கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களின் ஊடாக தெளிவாகின்றது.
அதனால் மத்திய செயற்குழுவின் உறுப்பினர்கள் யார் என மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2010 முதல் செய்தியினூடாக இந்த விடயம் தொடர்பில் நாம் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் மத்திய செயற்குழு உறுப்பினர்களின் செயற்பாடுகள் தொடர்பான பொறுப்பு மக்களுக்கும் உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உயர்மட்ட தீர்மானங்களை எடுக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் யார் என்பது தொடர்பில் 10 பேர் வீதம் இன்று முதல் அறிமுகப்படுத்துவதற்கு நாம் தயாராக உள்ளோம். மலிக் சம்ரு விக்ரம, சாகில ரத்நாயக, அகில் விராஜ் காரியவசம், கபீர் ஹசீம், வஜிர அபிவர்த்தன, லக்ஷ்மண் கிரியல்ல, ஜோன் அமர்தூங்க, ஹரின் பெர்னாண்டோ, தயா கமகே, தலதா துக்கோரல. துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இன்று கருத்து தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி முன்வைத்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் அரசாங்கத்தில் இருந்து கையொப்பமிட்ட நால்வரில் இவரும் உள்ளடங்குகின்றார். பிரதமர் தொடர்பில் முழு நாடும் அதிருப்தி அடைந்துள்ளது. அதனை கடந்த தேர்தலில் அவதானிக்க முடிந்தது. இந்த நாட்டை எம்மால் கட்டியெழுப்ப முடியாமைக்கான பாரிய பிரச்சினையை பாராளுமன்றத்திலிருந்தும் அதிகாரங்களிலிருந்தும் நீக்கும் செயற்பாட்டில் நாம் தலையீடு செய்தோம். தற்போதைய பிரதமர் வீடு செல்லும் வரை பாராளுமன்றத்திற்குள் மாத்திரமல்ல வெளியேயும் எமது போராட்டத்தை நிறுத்தப்போவதில்லை. திருடர்களுடன் இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது என கடந்த தேர்தல் நிறைவு பெற்ற ஒரு வாரத்திற்குள் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். எலாரி மாளிகைக்குள்ளேயே ஊழல் மோசடியாகி நடந்திருக்கின்றன. வெளியே இல்லை, மத்திய வங்கி கொள்ளையின் முக்கிய குற்றவாளி அர்ஜுன மகேந்திரன் எலாரி அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல கையெழுத்திட்டவர்களின் அமைச்சு பதவி தொடர்பில் தீர்மானிக்க உள்ளதாக கூறியிருந்தார். ஜனாதிபதியை அமைச்சு பதவிகள் தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பார். நம்பிக்கையில்லா பிரேரணையுடன் நீங்களும் வீடு செல்லுங்கள் என ஜனாதிபதி தீர்மானித்தால் அதற்கும் தயாராகவே நாம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு சிலரை தவிர அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு குழுவினரும் ஆதரவு தெரிவிக்கின்றனர். மேலும் சில குழுக்களும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். அதிகபட்ச ஆதரவை வழங்குவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியும் இணக்கம் தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்சே நிச்சயமாக வாக்களிப்பார். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஜனாதிபதியின் ஆசை இல்லை, இதனை வெற்றி கொள்ள நாம் தான் ஆசை வழங்க வேண்டும். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சங்கி குளத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் பார்லமெண்ட் உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தளவிற்கு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவருடைய தலைமைக்கு அமைய கூடி எந்த முடிவுகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஆதரவை வழங்குறதா எதிர்ப்பை வழங்குற விஷயத்தில் நாங்கள் கூடுதலாக கூடி கலந்து ஆலோசிச்சு நாங்கள் முக்குத்தனமாக இல்லன்றும் சொல்ல முடியாது, ஆதரவு வழங்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அதேபோல ஆதரவு வழங்குவதாயிருந்தால் நாங்கள் சில வேண்டுகோள்களை ஏற்கனவே நாங்கள் சில வச்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலை. சரியான தீர்மானங்களை எடுத்து சில வேண்டுகோள்களை சரியான முறையில நாங்கள் ஜனாதிபதி முன்னிலையிலும் பிரதமர் முன்னிலையிலும் வைத்துத்தான் நாங்கள் வாக்களிப்போம். நாங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குறா இருந்தால் இன்னும் பொய் வாக்குறுதிகளை பேசிக்கொண்டு சும்மா கால எழுத்து அடிப்படை செய்து கொண்டிருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவு வழங்க முடியாது. நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், வேகமாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இனி வருங்காலங்களிலே இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவதை குறித்து நாங்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டி வரும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் பெரியசாமி பிரதீபன் ஊடக சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகள் மட்டுமல்லாது நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லீம் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்திலே அங்கத்துவம் வகிக்கின்ற பிரதிநிதிகள் யாவரும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்டதான கட்சிகளையும் வடகிழக்கு பகுதிகளை பிரதிநிதித்துவ கட்சிகளையும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலே கையொப்பமிடுமாறு நாங்கள் இந்த ஊடக சந்திப்பிலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை புதிய ஒரு பிரதமர் தெரிவு செய்யப்படுவாரையானால் அது மஹிந்த ராஜபக்சேயாக இருக்கக்கூடாது. நிமால் ஸ்ரீபால டி சில்வா அவர்களோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிரேஷ்ட பிரமுகர்கள் யாராகத்தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஊடக சந்திப்பிலே நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றத்தில் எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது தொடர்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கோமின் தயாசிரி தெளிவூட்டினார்.
இரண்டு ஆவணங்கள் உள்ளன. அவை அரசியலமைப்பும் நிலையியல் கட்டளையும். விசேட சந்தர்ப்பங்கள் தவிர்ந்த ஏனைய தருணங்களில் பாராளுமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் அல்லது கருத்தொன்றை முன்வைத்து வாக்கெடுப்பின் பின்னர் அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற தீர்மானத்தை எடுக்க முடியும். இலங்கையின் ஏதேனும் பிரச்சினைக்கு பதில் கிடைக்கவில்லை எனின் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் ஹவுஸ் ஆஃப் கமன்ஸ் முறையை பின்பற்ற வேண்டும் என எமது நிலையியல் கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹவுஸ் ஆஃப் கமன்ஸ் முறைக்கு ஒரு வாக்கு மாத்திரமே தேவை. நம்பிக்கையில்லா பிரேரணை அல்லது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் அல்லது சபாநாயகர் தொடர்பில் அவ்வாறான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் ஒரு வாக்கு போதுமானது. பாராளுமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களில் மாத்திரமே அது அவசியம். எத்தனை உறுப்பினர்கள் வாக்களித்த போதிலும் ஒரு வாக்கினால் தோல்வியடைந்தால் பிரதமருக்கு வீடு செல்ல வேண்டிய நிலையை ஏற்படும் என நான் எண்ணுகின்றேன். தமிழ் மக்களின் அரசியல் தேவைகளை முன்னெடுக்காது, அதற்கு பதிலாக பெரும்பான்மை அரசாங்கங்கள் முன்வைக்கும் கருத்துக்களே பொருளாதார விருத்தியும் நல்லிணக்கமும் என மத்திய அரசாங்கம் தெரிவிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் பொருளாதார விருத்தி ஏற்படும் பட்சத்தில் அது நல்லிணக்கத்திற்கு வித்திடும் என்ற சிலரின் கூற்றுக்கு பதில் வழங்கும் வகையில் வடமாகாண முதல்வரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்திற்கு தேவையான பணத்தை வழங்குகிறோம், பொருளாதார விருத்தியை ஏற்படுத்துவோம், அதனூடாக நல்லிணக்கம் பிறக்கும் என சிலர் தெரிவிப்பதாகவும் வடக்கு முதல்வர் கூறியுள்ளார். இவற்றை வழங்கும்போது தனி உறுத்துக்களை கேட்க வேண்டாம் என கூறுவதுதான் மத்திய அரசாங்கத்தின் கருத்து எனவும் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். பணம் கொடுத்து எம்மை வாங்கிவிட்ட பின்னர் அவர்களின் விருப்பம் போல நடப்பதே நல்லிணக்கம் என அவர்கள் நினைப்பதாகவும் முதலமைச்சரால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வறுமையில் வாடும் தமிழ் மக்களுக்கு பொருளாதார ஏற்றம் முக்கியமானது என கூறியுள்ள வடக்கு முதல்வர் தமது தேவையின் நிமித்தம் இவ்வாறான பசப்பு வார்த்தைகளுக்குள் மக்கள் வீழ்வதாகவும் கூறியுள்ளார். பொருளாதார விருத்தியை கண்டு ஏமாறும் பட்சத்தில் வடக்கை அடிப்பணிய செய்து எமது வளங்களை சூறையாடி சிங்கள குடியேற்றங்களை நடைமுறைப்படுத்தி இறுதியில் அரசியல் உரிமைகளை தராது விடுவார்கள் எனவும் வடமாகாண முதலமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான அழைப்பை அரசாங்கம் விடுத்துள்ள நிலையில் ஏன் அதனை ஏற்க மறுக்கிறீர்கள் என எம்மவர்களே கேள்வி எழுப்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களை கண்ணை கட்டி காட்டுக்குள் கொண்டு போக இடம் வழங்க முடியாது எனவும் மத்தியின் செயற்பாடுகளில் மாகாணத்தின் பங்கும் காணப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்தும் தாம் வலியுறுத்தி வருவதாகவும் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார விருத்தியை தந்து எமது உரிமைகளையும் உரித்துக்களையும் தராது விடுவது எம்மை பணத்திற்கு வாங்கும் செயற்பாடு என கூறியுள்ள அவர் பணம் வாங்கிய பின்னர் வாய் திறக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். எமது மக்கள் பிரதிநிதிகள் இன்று இந்த நிலையில் இருப்பதாகவும் வடக்கு முதல்வர் தெரிவித்துள்ளார். 150,000 ராணுவத்தினரை வடக்கில் நிலை பெறச் செய்து அனைத்து நிர்வாக பொருளாதார அரசியல் உரித்துக்களையும் மத்திய அரசாங்கம் தம் கையில் வைத்துக் கொண்டு பொருளாதார விருத்தியும் நல்லிணக்கமும் பற்றி பேசுவது தொடர்ந்தும் எம்மை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் செயற்பாடு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நல்லிணக்கத்தை விரும்பும் எமது அரசியல்வாதிகள் பலர் அவர்களுடைய சுயநலனுக்காகவே அதனை விரும்புவதாகவும் சி வி விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். தமிழர்களுக்கான உரிமைகள் கிடைக்காவிடனும் அவர்களின் பை நிறைய பணம் கிடைக்கும் எனவும் கை நிறைய கொடுப்பதற்கு அரசாங்கம் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பைகளை நிரப்பிக்கொண்டு எம்மவர்கள் போய்விடுவார்கள் என்பதற்காகவே அரசியல் தீர்வு முதலில் வர வேண்டும் என தாம் ஆசைப்படுவதாகவும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். அனைவருக்கும் நிழல் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 50வது மாதிரி கிராமம் மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சாஜித் பிரேமதாஸ் தலைமையில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. இந்த மாதிரி கிராமம் சங்கமன் என பெயரிடப்பட்டுள்ளது. 25 வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தில் நீர், மின்சாரம், வீதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் காணப்படுகின்றன. திருக்கோவில் பகுதியில் 100 குடும்பங்களுக்கு வீட்டு கடனுதவியும் இதன் போது வழங்கப்பட்டது. இதேவேளை ஷில்ப சவிய திட்டத்தின் கீழ் இளைஞர் யுவதிகளுக்கு உபகரணங்களும் வழங்கப்பட்டன. மனிதனை வாழ வைக்கும் யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது. இந்த யுத்தத்தினூடாக ஆட்சியாளர்களின், அமைச்சர்களின், பாராளுமன்ற உறுப்பினர்களின் வயிற்றை நாம் நிரப்பப் போவதில்லை. நாட்டில் உள்ள 210 லட்சம் சாதாரண மக்களின் நன்மை கருதியே முன்னெடுக்கின்றோம் என்பதை நான் மகிழ்வுடன் கூறிக் கொள்கின்றேன். கடந்த காலத்தில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு பதிலாக தமது வாழ்க்கையை சிறப்பாக முன்னெடுப்பதற்காகவே செயற்பட்டார்கள். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அம்பாறை மாவட்ட மக்களின் வீட்டு பிரச்சினையை முற்றாக தீர்ப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக் கொள்கிறேன். இங்கு காண்கின்ற எமது கௌரவத்துக்குரிய சஜித் பிரேமதாசா அமைச்சர் அவர்கள் எதிர்காலத்திலே இந்த நாட்டை நிர்வகிக்க போகின்ற ஒரு சிறந்த தலைவராக இந்த இடத்திலே மிளிருவார் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிறந்த தலைவரை
இந்த நாடு பெற இருக்கின்றது, பெற்றிருக்கின்றது என்ற நல்ல செய்தியை உங்களிடம் கூற விரும்புகின்றேன். இந்த தலைவரின் செயற்திட்டத்துக்கு அமைய இலங்கை நாட்டிலே ஒரு தனித்துவமான, ஒரு சமாதானத்துவமான, அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான, எல்லாரும் போட்டக்கூடியதான ஒரு சமாதானம் உருவாகும் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இசுரப்பாயுவில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக வடமாகாண தொண்டராசிரியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாணத்தில் 676 தொண்டராசிரியர்கள் கடமையாற்றுகின்ற போதிலும் 182 தொண்டராசிரியர்களுக்கு மாத்திரம் நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. நிரந்தர நியமனம் வழங்கப்படாதவர்களுக்கு ஆசிரியர் நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கூறி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் அகிலவீராஜ் கல்வி அமைச்சருடைய செயலாளர் எங்களுக்கு 10 பிரதிநிதிகளை, வடமாகாண ரீதியான 10 பிரதிநிதிகளை அழைத்து எங்களுக்குரிய நியமன வேலைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும், இன்னும் 10 நாட்களில் மீதம் 494 பெயர்களும் இணையதளத்தில் வெளியிடுவதாகவும், அவர்களுக்குரிய பெயர்களை பாடசாலைகளுக்கு அனுப்புவதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிற அதேவேளை, இந்த நியமனத்தை நிறுத்துவதற்குரிய தகுதி வடமாகாண கல்வி அமைச்சருக்கு தான் இருக்குது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக வடமாகாண சபையை முற்றுகையிட்டு எங்களுக்குரிய நியமனத்தையும் 182 சேர்த்து என்ன செய்ய பெற்றுக்கொள்வதற்குரிய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம். நுவரேலிய ராம்புட லிலிஸ் லேன் பிரிவு மக்கள் பாதுகாப்பான இருப்பிடம் கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரம்புடை வெதமுள்ள லிலிஸ்லேண்ட் பிரிவில் 2015 ஆண்டு ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். பாதுகாப்பான இடம் ஒன்று வழங்கப்படாமையினால் மண் சரிவு அபாயம் நிலவும் இந்த பகுதியிலேயே தொடர்ந்தும் வாழ வேண்டிய நிலை இந்த மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு மண் சரிவு ஏற்படும் அபாயம் தற்போது நிலவுவதாக தெரிவித்து லிலிஸ்லேண்ட் பிரிவு மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் வசிக்கும் 105 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து கருப்பு கொடிகளை ஏந்திய வண்ணம் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு மாசத்துல நான் அடிக்கல் நாட்டி வீட்டை கட்டி தரேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனாரு. அதுக்கு பிற்பாடு ஆறுமந்த நம்ம வந்தாரு, அவரும் அரசியல கருதி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் காரத்துக்காக அவர் வந்தாரு. அவங்களுக்கு அதை செய்ய வீடை கட்டி தரேன், எல்லா மக்களையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனாரு. ஓட்டு போட்டு 4 ஆச்சு, எந்த ஒரு தாக்கலும் எங்களுக்கு கிடைக்கல. எங்க நாங்க இன்னொரு சிப்பாவா உங்களை வச்சிருக்கோம், அதுக்கு சரி காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி இந்த தோட்ட தொழிலாளியை ஏமாத்தி ஏமாத்தி இதே மாதிரி செஞ்சா நாங்க எப்படி பொழைக்கிறது? எங்களோட காலம் சரியா போயிருச்சு, இன்னும் இருக்கிற பிள்ளைகளும் நாங்க காப்பாத்தணும். ரம்படை லிலிஸ்லேண்ட் பிரிவு மக்களை போன்று மலையகத்தில் பலர் அபாயத்திற்கு மத்தியிலேயே இன்னும் வாழ்ந்து வருகின்றனர். மற்றும் ஒரு அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்னர் இவர்கள் தொடர்பில் கரிசனை செலுத்தப்படுமா? ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாக தமிழரசியல் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர். முதன்பு கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை விட சற்று கடுமையாக இருக்கின்றது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாயிருந்தாலும், இந்த தீர்மானங்கள் எவற்றையும் எங்களுடைய இலங்கை அரசு கருத்திலே கொண்டு நடைமுறைப்படுத்தும் என்பதை நான் நம்பவில்லை. ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று, நீதிமன்றத்தினூடாக ஒரு விசாரணை ஒன்றை செய்யப்பட வேண்டும் என்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துக்கு 2 வருட காலம் அவகாசம் வழங்கப்பட்டு அதில் 1 வருட காலம் முடிவுற்ற நிலையில் இலங்கை அரசாங்கம் அந்த 1 வருட காலத்தில் தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறலில் ஒரு பொருத்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்க தவறியதன் விளைவாக இவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை ஐநா நிறைவேற்றுவது மிக பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். மட்டக்களப்பு முருத்தானை வட்டவான் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரம் வெட்டப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முருத்தானை வட்டவான காண்டு பகுதியில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன.
தேக்கு, பாலை, முதிரை போன்ற பெருமதியான மரங்களே இவ்வாறு வெட்டப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதன் காரணமாக பல வருடங்கள் பழமை வாய்ந்த பல லட்சம் ரூபா பெருமதியான மரங்கள் வெட்டப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மணிக்கு மரம் கொண்டு வரான், நாங்க இரவையில அங்க படுக்கக்குள்ள பாத்தினாங்க. ஒரு இரவு மட்டும் மூன்று லோடு மரம் ஏத்தி போனவங்க காவலோட மரம் ஏத்தி போறாங்க. எங்களுக்கு பட்ட பயமா இருக்கு. ஊடொழுது வண்டி சொல்லி ஒரு கம்பு கட்டுறது பயமா இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு போனா இத்தனை பேர் பயலையில வந்து குடிக்கிறாங்க. அவனு லோடு லோடா மரத்தை கொண்டு வரத இங்க பிடிக்க தரமில்லை. கீழா கூட்டுக்கு ஒரு கம்பு வெட்டையில ஆட்டுக்காராது. இது கொண்டு எங்க தமிழ் பிரதேசத்தில் உள்ள மரங்கள் இருக்குறப்பட்டா இதுக்கு என்ன முடிவு எடுக்கிற அரசாங்கம் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க? போலீஸ் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கு? மரம் அறுக்கிறதுக்கு உரிய இந்த இது ஏற்பாடுகள் இந்த என்னண்டா இந்த போலீஸோ இந்த வனஜீவி ராஜி இவங்க ஒருவரும் அந்த இதுகளை இந்த பாக்குறாங்க இல்லை கிரான்ல அடிச்சிருக்காங்க. ஓபிசி அவர்த்த மட்டும் ஆயிருக்காங்க. இங்கால வந்ததே கிடையாது. அந்த இந்த வனஜீவி ராஜி என்றவங்க அவங்க இதில் பாக்குறாங்க இல்லை ஒன்றும் செய்யறாங்க இல்லை. இந்த விடயம் தொடர்பில் கிரான் பிரதேச வன பாதுகாப்பு அதிகாரி எஸ் தணிகாசலம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். முதிரை மரத்துண்டுகள் மூன்றும் மற்றது ஒரு மதுரை துண்டும் காணப்பட்டதா இரண்டு இரவு முழுங்கிருந்து எங்களுக்கு யானைகள் பிரச்சனை காரணமாக அதை கொண்டு வர முடியாம கெட்டுபவர்களை தேடி வலைவிடுத்திருக்கிறார்கள். அதன் பெருமதியை இன்னும் கூற முடியாது. என்ன கட்ட நாங்கள் கணக்கிடப்படவில்லை. கொண்டு வந்த பிறகு நாங்கள் மிகுதி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இதுல வந்து 35,000-30,000 ஹெக்டேர் காடுகள் இருக்கிறது. இந்த காடுகளுக்கு வந்து இரண்டே உத்தியோகத்தர்கள் ஆயுதமற்றவர்களாக இருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றமை தொடர்பில் நாம் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் பஸ்ஸின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.